ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் கம்யூனிகேஷன் அண்ட் வாட் இஸ் மீன் பை கம்யூனிகேஷன் அண்ட் ஹவு கேன் வி டெவலப் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, அதை நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த கிளாஸும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இது கிராமர் கிளாஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை கம்யூனிகேஷன் அண்ட் ஹவு கேன் யூ டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிகேஷன்னா என்ன, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, டெல் மீ நவ் வாட் இஸ் மீன் பை கம்யூனிகேஷன். வாட் இஸ் கம்யூனிகேஷன், டெல் மீ. உங்களுக்கு தெரியுமா கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? ஸோ உங்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கோங்க, வாட் இஸ் மீன் பை கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய நம்ம ஐடியாஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது தான் கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு தாட் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன தாட் இருக்கும் அப்படின்னா, எப்படியாவது நம்ம வந்து இங்கிலீஷ் பேசணும். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மைண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட். ஓகே, ஸோ மைண்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் ஐ வாண்ட் டு டாக் இன் இங்கிலீஷ். ஸோ நான் வந்து இங்கிலீஷ்ல பேசணும் அண்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் கத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆசை தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். ஸோ இதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த ஐடியாவை வந்து நீங்க யார்கிட்டயாவது சொல்லணும். ஓகே, ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம யார்கிட்டயாவது நம்ம ஷேர் பண்ணணும். ஓகே, எந்த ஐடியாவா இருந்தாலும் பரவாயில்ல. இதை நீங்க ஊருக்கு போறீங்க அல்லது நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், ரைட்? உங்க மனசுல இருக்கக்கூடிய ஐடியாஸை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் கம்யூனிகேஷன். அப்போ கம்யூனிகேஷனுக்கு முத முத தேவை என்னது, கண்டென்ட். கண்டென்ட் மீன்ஸ் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளோட திங்கிங். ஸோ வித்தவுட் கண்டென்ட், வித்தவுட் ஹேவிங் எனி கண்டென்ட், நம்மளால பேச முடியுமா? பேசவே முடியாது. ஸோ ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கணும், அதை சொல்றதுக்கு யூஸ் ஆகிறதான் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ கண்டென்ட் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். கண்டென்ட்னா என்ன, நம்ம மனசுல பேச வச்சிருக்கக்கூடிய ஐடியாஸ். ஓகே, ஸோ இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போறோம், கிடைச்சிருச்சு கண்டென்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, அந்த ஐடியாஸை நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லணும், அதுக்கு என்ன தேவை, யூ நீட் லாங்குவேஜ். ஓகே, ஸோ லாங்குவேஜ் தேவை. லாங்குவேஜ்னா எனது மொழி. ஓகே, ஸோ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை வந்து மத்தவங்க கிட்ட சொல்லணும், நம்மளோட ஐடியாஸை மத்தவங்க கூட நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கம்யூனிகேஷன். ஸோ முதல் நிறைய ஐடியாஸ் இருக்கும். நான் வந்து ஸோ நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதுக்கு நான் இந்த புக் படிக்கிறேன், அந்த புக் படிக்கிறேன், இது வரைக்கும் நான் இத்தனை டெஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து யூ ஹாவ் ஐடியாஸ் இன் யுவர் மைண்ட். ஓகே, ஸோ அதை மற்றவங்க கிட்ட நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றதுக்கு யூ நீட் லாங்குவேஜ். தட் இஸ் கால்ட் அஸ் கம்யூனிகேஷன். அது எந்த மொழியானாலும் இருக்கலாம். ஸோ நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ வேர்ல்டு வைடாக வந்து நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ். ஸோ வேர் எவர் யூ கோ, ஓகே, நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க இல்லை வந்து ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ். ஓகே, தமிழ் பீப்புள், அப்புறம் ஹிந்தி பேசுகிற மக்கள், உருது, தெலுங்கு, இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க மத்தியில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு லாங்குவேஜாக இருக்கும். நம்ம பாருங்க, தமிழ் தான் நம்மளோட தாய்மொழி இல்லையா. பட் நம்ம ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நமக்கு இப்போலாம் இங்கிலீஷ் வந்து வந்துருது சார், எல்கேஜி, யூகேஜி. ஸோ அதுலேருந்து நமக்கு இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்கு. ஓகேவா, ஸோ அது எதுக்காக அப்படின்னா, ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ நம்மளோட ஐடியாஸை நம்ம ஷேர் பண்ணணும். இப்போ ஹிந்தி பேசுறவங்க கிட்ட போயிட்டு நம்மளால டக்குன்னு ஹிந்தி பேச முடியாது, பிகாஸ் வி டோன்ட் நோ ஹிந்தி, ரைட்? வி டோன்ட் நோ ஹிந்தி, நம்ம வந்து படித்ததே கிடையாது. ஓகே, வி டோன்ட் ஹாவ் எனி சப்ஜெக்ட்ஸ். எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஹிந்தி அப்படிங்கிற சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக தான் கற்றுப்பாங்க. இப்போலாம் வந்து ஸ்கூல்லேயே ஹிந்தி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ உருது பேசுறாங்க அப்படின்னா வந்து வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? அவங்க என்ன சொல்றாங்கன்னே நமக்கு புரியாது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஐடியாஸையும் வந்து அவங்க கிட்ட நம்ம கன்வே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு காமனா ஒரு லாங்குவேஜ் தேவை. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, உங்களுக்கு உருது தெரியாது. ஸோ அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன தேவை, ஒரு லாங்குவேஜ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கறதா ஒரு காமனான லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் வழியா நம்மளால வந்து நம்மளோட ஐடியாஸை மற்றவங்க கூட நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், ரைட்? என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சப்ஜெக்டா இருந்திருக்கு. ஓகே, ஸோ எல்லாரும் நம்ம வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எல்லாருமே எழுதியிருப்போம், ரைட்? கிராமர், எஸ்ஏ, அதெல்லாம் நிறைய இருக்கும்.
ஒண்ணு, இந்த இசையெல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதுவோம். அப்படி இல்லைன்னா கிராமர் அப்படின்னா ஓகே, சோ இந்த வார்த்தை வந்து இதோட ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்படின்னு மொட்டக்கட்டையா மனப்பாடம் பண்ணி நம்ம எழுதிருவோம். தட் இஸ் நாட் கம்யூனிகேஷன், தட் இஸ் நாட் கால்ட் இஸ் கம்யூனிகேஷன். அதுக்கு பேரு கம்யூனிகேஷன் கிடையாது. உங்களுக்கு வந்து சின்ன வயசுல நம்ம கிராமர் படிச்சிருந்திருக்கலாம், எஸ்ஏ நிறைய படிச்சிருந்திருக்கலாம், ரைட்? இதுக்கு பேரு கம்யூனிகேஷன் கிடையாது. தென் வாட் இஸ் கம்யூனிகேஷன்? ஸோ நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி ஆன்சர் எழுதிடுவோம். ஸோ கிராமர் அப்படின்னா, ஸோ தேர் வேர் செர்டைன் ரூல்ஸ், ஓகே, அங்கே வந்து ரூல்ஸ் இருந்தது. நம்ம டைரெக்டாக போய் நம்ம எக்ஸாம் எழுதுவோம், ஓகே, நம்ம நல்லா மார்க் எடுப்போம், நம்ம நல்லா படிப்போம், ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் தான் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம். பட் தட் இஸ் நாட் கம்யூனிகேஷன், ஓகே? ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஐடியாஸை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லணும். அதுக்கு வந்து உங்களுக்கு கிராமர் ரூல்ஸ், அப்புறம் வந்து டிக்ஷனரி, நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ யூ ஷுட் யூஸ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன் டு லேர்ன் மெனி வொகேபுலரி, ரைட்? ஸோ அது வந்து டிக்ஷனரி வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் கம்யூனிகேஷனுக்கு வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி, கிராமர் ரூல்ஸ், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதை விட, அதை தவிர என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் உங்களோட ப்ராக்டிஸ் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஓகே? ஸோ ஆல்ரெடி ஐ ஸ்போக் அபவுட் ஃபோர் திங்ஸ், ஓகே, தட் இஸ் LSRW. ஸோ வாட் இஸ் மீன் பை LSRW? ஸோ எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங், ரைட்? அண்ட் ஆர் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பீக்கிங், அண்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீடிங், அண்ட் W stands for writing. Okay, so English skills வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபோர் பாயிண்ட்ஸ், ஃபோர் ஸ்கில்ஸ் நமக்கு வந்து தேவை. ஒன்று லிசனிங், லிசனிங்னா என்னது? கவனிக்கிறது. ஸோ ஸ்பீக்கிங் அப்படின்னா நம்ம வாயை திறந்து பேசுறது. ஸோ ரீடிங் அப்படின்னா வாசிக்கிறது. அண்ட் W ரைட்டிங், ரைட்டிங் எதுக்காக? நம்ம எழுதுறதுக்கு, ஓகே? ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்கு இந்த ஃபோர் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவை, ரைட்? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மளோட மதர் டங் வந்து சின்ன குழந்தையில இருந்து நமக்கு வந்து நம்ம கிராமர் ரூல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம எந்த புக்கும் படிக்கல, பட் பிறந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து அப்படி பேசி பேசி தான் நம்ம தமிழ் மொழியை கத்துக்கிட்டோம். ஸோ முத ஒரு வருஷம் குழந்தைக்கு வாயில பேச்சே வராது. ஸோ ரெண்டாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது திக்கி திக்கி அந்த அம்மா அப்பா அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான் பேசும். அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சென்டென்ஸ், அதுவும் தப்பா தான் பேசும், கிராமர் இருக்காது, தமிழே பேசினாலும் தப்பு தப்பா தான் பேசும், ரைட்? முதல்ல அந்த ஒரு வருஷம் அந்த குழந்தை நம்ம என்னெல்லாம் பேசுறோம் அப்படிங்கறத நல்லா கவனிக்கும், ரைட்? லிசனிங், தட் இஸ் கால்ட் அஸ் லிசனிங். அதுக்கு எந்த ரிப்ளையுமே அது பண்ணாது, ஓகே? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரை டு டாக், ட்ரை டு கம்யூனிகேட். நம்ம கவனிச்சதை மற்றவங்க கூட பேசி பழகும், தட் இஸ் ஸ்பீக்கிங், ஓகே? அதுக்கப்புறம் ஒரு நாலு வயசுல ஸ்கூல்ல போய் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் அது என்ன பழகும், அப்பதான் சொல்லி கொடுப்பாங்க, ஓகே? ஸோ கையை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ABCD எழுதுறதுக்கு, அதை வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒரு குழந்தை வந்து நல்லா கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது, ஓகே? கிராமர் ரூல்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் ஸோ அது வந்து லிசன் பண்ணுது, ரைட்? லிசனிங் அண்ட் தென் ஸ்பீக்கிங், ரைட்? அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து, ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ணிக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் கம்யூனிகேஷன், ஓகே? ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் கம்யூனிகேஷன் சுட் பி, இப்படி தான் இருக்கணும், ஓகே? பட் நமக்கு வந்து அவ்வளோ டைம் கிடையாது, ஓகே? நம்ம வந்து ஸோ குழந்தைங்கலேருந்து பிறந்து தமிழ் நம்ம தாய்மொழியை நம்ம அப்படி தான் கற்றுட்ருக்கோம், பட் இங்கிலீஷ் வந்து அப்படி தான் கற்றுக்கணும், பட் அந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து சைமல்டேனியஸாக எல்லாத்தையுமே பண்ணணும். யூ ஷுட் லிசன் ஃபர்ஸ்ட், மற்றவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அதுக்கப்புறமா என்ன சொல்றது, யூ ஷுட் ட்ரை டு டாக் இன் இங்கிலீஷ். நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு யூ ஷுட் ட்ரை, யூ ஷுட் ப்ராக்டிஸ், ஓகே? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ரீடிங் அண்ட் ரைட்டிங் சைமல்டேனியஸா எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும், ஓகே? ஸோ வொகேபுலரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ பிறந்த குழந்தை வந்து அந்த ஒரு வருஷம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி, ஓகே, இந்த மாதிரி ஒரு 10 வார்த்தை தான் அதுக்கு தெரியும். அம்மா அப்படிங்கிறத தெரியும், அப்பா அப்படிங்கிறத தெரியும், அப்படின்னா யாருன்னு தலையை திருப்பி பார்க்கும். ஸோ அந்த வேர்டுக்கான மீனிங் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு, ரைட்? லிசன், கேட்டு 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 நல்லா பழகி, ஸோ இதுனா இவங்க தான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே? அதனால லிசன் பண்ணியிருக்கு, ரைட்? இதுக்கு பேரு தாங்க வொகேபுலரி. இப்படிதான் நம்ம கத்துக்கணும். அடுத்து அந்த குழந்தைக்கு 2 வருஷம் ஆகும்போது ஒரு 20 வார்த்தை தெரியலாம், 3 வருஷம் ஆகும்போது ஒரு 500 வார்த்தைகள் கிட்ட, ஐ மீன் நம்ம பேசுறதெல்லாம்
வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது ஆப்பிள், ஸோ இதெல்லாம் இதுதான் அப்படிங்கிறது தெரியும். திஸ் இஸ் கால்ட் இஸ் ஒகேபுலரி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் ஒகேபுலரி. ரைட், மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம டிக்ஷனரியில எடுத்துட்டு சும்மா ஒரு வார்த்தையை படிச்சுட்டு அதுக்கான மீனிங்கை படிச்சா மறந்து போயிடும் நாளைக்கு. பட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி அந்த குழந்தை வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸா கத்துக்கிட்டு இப்போ நமக்கு நிறைய தமிழ் வார்த்தைகள் தெரியும் இல்லையா, ஸோ இதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் கத்துக்கணும். ஓகே, அதனால இங்கிலீஷ் பேசுறதுக்கு லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா லிசன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒகேபுலரி டெவலப் ஆயிரும். இதே இது நீங்க ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்லை ஒரு ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிராமர் தேவை. ரைட், கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து காம்ப்ளிகேட்டடான நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து யூ கேன் ரெஃபர் த டிக்ஷனரி. பட் ஸோ இனிஷியலி யூ ஷுட் ப்ராக்டிஸ். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம இங்கிலீஷ் பேச ஆசைய சேனல் இருக்கு, நிறைய டிப்ஸ் கொடுக்குறோம், சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்குறோம், எப்படி இங்கிலீஷ் வந்து கரெக்டாக பேசலாம் அப்படிங்கிறத தமிழ் வழியாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு யூ ஷுட் லேர்ன். ஓகே, இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற கண்டென்ட் உங்கள் மைண்டில் இருக்கணும். யாரு கூடயாவது நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன பேச போகிறோம், that is called as content. அந்த கண்டென்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு லாங்குவேஜ். இந்த இடத்துல நான் இங்கிலீஷை தான் ரெஃபர் பண்றேன். ஓகே, இங்கிலீஷை சொல்றேன், இங்கிலீஷ்ல பேசி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் லாங்குவேஜ். அண்ட் தென் யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் 4 ஸ்கில்ஸ், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இதுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் on listening. Okay, listening is very important thing. Okay, so அது நல்லா நீங்க மத்தவங்க இங்கிலீஷ் பேசுறத நல்லா கவனிச்சாலும் சரி, மத்த இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தாலும் சரி, அவங்க என்ன பேசுறாங்கிறத லிசன் பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க நிறைய ஒகேபுலரிஸ் கத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலா தான் கத்துக்கணும். டிக்ஷனரி பார்த்து படிங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் இங்கிலீஷ் யாராவது பேசுறாங்கன்னா நீங்க லிசன் பண்ணுங்க. ஓகே, ஸோ கார்ட்டூன் சேனல் இங்கிலீஷ்ல பாருங்க, அதுல என்ன பேசுறாங்கன்னு லிசன் பண்ணுங்க. ஸோ லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.